புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 2100 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் 59 தலைப்பு பொதுவான ஆர்வத்தை தூண்டும் கேள்விகள் தாயாகிய ஏவாள் மீட்கப்பட்டிருக்கின்றாளா கேள்வி மனிதனாகிய கிறிஸ்து இயேசு ஆதாமுக்காகவும் அவர் அறையிலிருந்து பிறந்திடாத சந்ததியாருக்காகவும் தம்மையே ஈடுபலி என அல்லது சரிநிகர் சமான விலை என கொடுத்தார். காரணம் ஆதாமில் பிறந்திடாத சந்ததி அவர் கீழ்ப்படியாமல் போன காலகட்டத்தில் அவருடைய அறையில் காணப்பட்டு பின்னர் பிறந்தது முதற்கொண்டு அவருடைய தண்டனையின் அனைத்து அம்சங்களிலும் இயல்பாகவே பங்கடைந்தவர்களாய் இருக்கின்றனர் என்று வேத வாக்கியங்கள் போதிக்கின்றன என்று நீங்கள் நிரூபிப்பது உண்மையாக இருக்குமானால் தாயாகிய ஏவாளின் விஷயம் எப்படியாக இருக்கும்? மீறுதலின் போது அவள் ஆதாமுக்குள்ளாக காணப்படவில்லை, மாறாக ஒரு தனிப்பட்ட ஜீவியாக தன் சொந்த கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளாகவும் கீழ்ப்படையாமையின் பாவத்தில் முதலாவது பங்கெடுத்தவளாகவும் காணப்பட்டாள். மற்றும் இதனால் ஆதாமுக்கு முன்னதாகவே மரண தண்டனை தீர்ப்பில் பங்கெடுப்பவளாக இருக்கின்றாள். அவளுக்கான ஈடுபலி எப்படி செலுத்தி தீர்க்கப்பட்டது அல்லது எப்போதேனும் அது செலுத்தி தீர்க்கப்பட்டதா? மற்றும் தண்டனை தீர்ப்பினின்று அவள் எப்போதேனும் விடுவிக்கப்படுவாளா? பதில்: ஆரம்பத்தில் ஏவாள் ஆதாமினுடைய சரீரத்தின் ஒரு பாகமாய் இருந்தாள். மற்றும் சரீர ரீதியில் ஆதாமிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்பட்டு அவள் உண்மையில் ஆதாமிடமிருந்து பிரிக்கப்பட்டவளாக இல்லை. ஆதாம் கூறினது போல இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கின்றாள். அவர்கள் இருவரல்ல, மாறாக ஒரே மாம்சமாய் இருந்தார்கள். ஏவாளுக்கு உதவி புரியும் துணைவனாக இருக்கும்படி ஏவாளுக்காய் ஆதாம் கொடுக்கப்படாமல் மாறாக ஆதாமுக்கு பொருத்தமான துணைவியாக இருக்கும்படி ஏவாள் ஆதாமுக்காக கொடுக்கப்பட்டாள். இதில் எதுவும் ஏவாளை ஆதாம் அடிமையாக நடத்திடுவதற்கு அல்ல, அவளிடத்தில் கொடுமையாய் காணப்படுவதற்கு அல்லது அவளை புண்படுத்திடுவதற்கு அல்லது அவளிடத்தில் அன்பற்று இருப்பதற்கு ஆதாமிடம் உரிமை இருப்பதாக விழுந்து போன சந்ததியில் சிலர் கற்பனை பண்ணிக்கொள்வது போன்று ஏதும் இல்லை. முற்றிலும் நேர்மாறாக ஆதாம் ஓர் உண்மையான மனுஷனாக காணப்பட்டு ஏவாளை தன் சொந்த சரீரமென பாவித்து அவளை அன்பு கூர்ந்து அவளுக்காக திட்டங்கள் பண்ணி மற்றும் அவளுக்காக அக்கறை கொண்டிருந்தார். தேவன் பிரித்த போது ஒருவர் இன்னொருவருடைய தேவைகளுக்கு பொருத்தமானவர்களாய் இருக்கும்படிக்கு பார்த்து கொண்டனர். சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் பலமானவராய் காணப்பட்ட ஆதாம் தன்னுடைய பராமரிப்பு மற்றும் அன்பின் தேவையில் உள்ள ஒரு துணைவியை பெற்றிருப்பதில் மகிழ்ந்தார். வலு குறைந்த பாத்திரமாகிய ஏவாள் சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் பாங்கிலும் மென்மையானவளாக இருந்தபடியால் அவள் தனது கணவனாகிய ராஜாவினுடைய கனிவான மற்றும் உயர்தரமான உணர்வுகளை தன்பால் ஈர்க்க பெற்றவளானாள். மற்றும் ஆதாமும் தன் ஆட்சிக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள் மற்றும் கணங்கள் அனைத்திலும் ராணி என அவளுக்கு ஒரு பங்கினை கொடுத்திட பிரியமாய் இருந்தார். ஆனால் இவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஒருவரே ஆவர். மற்றும் அந்த ஒருவருக்கும் ஆதாம் தலையாக இருந்தார். அவர்களை கையாளும் போது தேவன் தனித்தனியே பார்க்காமல் ஒருவராகவே பார்த்தார். ஆதாம் தன்னுடைய சொந்த ஆழ்த்துவத்தை மாத்திரம் அல்லாமல் தன் மனைவியின் ஆழ்த்துவத்தையும் அடையாளப்படுத்துகின்றவராகவே இருந்தார். ஏனெனில் அவள் ஆதாமின் சொந்த சரீரமாய் இருந்தாள். மற்றும் ஆதாமின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருந்தாள். அவள் ஆதாமின் ஒரு பாகமாவாள். ஆகையாலே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படியாகவே ஏவாளின் அடையாளம் ஆதாமுடன் இணைக்கப்பட்டிருந்தது. விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் பாவத்தில்
ஒருவேளை அவள் ஏவாள் பங்கெடுக்காமல் இருந்தாலும் அவள் ஆதாமின் ஒரு பாகமென, அவரது துணைவி என, அவரது தண்டனையாகிய மரணத்தில் பங்கடைந்திருப்பாள். அதுபோல மீறுதலில் ஏவாளே முதலாவதாக உட்பட்டிருந்த போதிலும் அவளுடைய செய்கையானது சந்ததியினை அபாயத்திற்குள்ளாக்கவில்லை. ஏனெனில் சந்ததியானது அவளுக்குள் இல்லாமல் ஆதாமுக்குள்ளே இருந்தது. 1 கொரிந்தியர் 15:22. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 5:12-19. இன்னுமாக பொறுப்பானது குடும்பத்தின் தலைவனாகிய ஆதாமிடத்தில் காணப்படுவதினால் ஏவாள் அடைந்த ஏமாற்றமும் அவளுடைய மீறுதலும் அவள் மீது மரணத்தை கொண்டு வந்தாக வேண்டும் என்ற அவசியமும் கண்டிப்பாய் இல்லை. அவள் அநேகமாக சிக்ஷிக்கப்பட்டிருந்திருப்பாள். இந்த ஒரு கொள்கையானது இதே சிருஷ்டிகரினால் வடிவமைக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ்கர்த்தரினால் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுவும் கணவன் மற்றும் தகப்பனையுமே எல்லாவற்றிலும் குடும்பத்தினுடைய தலையாகவும் பிரதிநிதியாகவும் அங்கீகரித்தது மற்றும் இந்த ஏற்பாட்டினையே முன்வைக்கவும் செய்தது. உதாரணத்திற்கு, எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தால் அது நின்று அவனால் தப்பிக்க இயலாது. ஆனால் ஒருவேளை ஒரு மனைவியோ அல்லது மகளோ கர்த்தருக்கென்று ஒரு வாக்குறுதியினை கொடுத்திருந்தால் அது கணவனால் அல்லது தகப்பனால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தால் தவிர மற்றபடி அது செல்லாததாகிவிடும். எண்ணாகமம் 30:1. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், மனுஷனை குடும்பத்தின் தலைவனாக செயல்பட வைப்பதை மற்றும் ஸ்திரீயானவளை அவரது துணைவியாக வைப்பதை இயற்கையின் விதிகள் மூலம் இப்படியாக குடும்ப உறவுகளை தேவன் நிறுவினதோடல்லாமல் கனமிக்கதும் நீதியானதும் நன்மையானதுமாக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்களிலும் கூட மேற்கூறிய காரியத்தினை அவர் தெளிவாய் வெளிப்படுத்தியுள்ளார். 7:12. திவ்ய ஏற்பாடுகளினுடைய இந்த காரியங்களை நாம் பார்க்கையில் ஏவாள் ஆதாமின் ஒரு பாகமாக மாத்திரம் கர்த்தரினால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டாள் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஆகையால் இது நிமித்தம் அவள் ஆதாமின் மீறுதலில் மாத்திரமல்ல, அதன் விளைவாகிய தண்டனையாகிய மரணத்திலும் அவளை சம்பந்தப்படுத்தியது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னுமாக ஆதாமின் மீட்பு என்பது ஆதாமின் பாகமாகிய அவரது சரீரமாகிய ஏவாளின் மீட்பையும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. திவ்ய ஒழுங்கில் கணவன் மனைவிக்கு இடையே ஆன இந்த நெருக்கமான உறவானது அப்போஸ்தலனாகிய பவுலினால் மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபேசியர் 5:22-33. இப்பொழுது அநேக திருமணங்கள் திவ்ய மாதிரியின்படியாக இருப்பதில்லை. மன ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலும் சரீர ரீதியிலும் மனுஷ ஜாதியினுடைய விழுகையானது அதன் பல்வேறு அங்கத்தினர்களை சிலரை அதிகமாகவும் மற்றும் சிலரை குறைவாகவும் பாதித்துள்ளது. ஆதியில் பூரண பொருத்தத்துடன் காணப்பட்ட ஜோடி பெற்றிருந்த உயர் குணலட்சணங்களை அனைத்து புருஷர்களும் அனைத்து ஸ்திரீகளும் ஏறக்குறைய இழந்துவிட்டனர். ஆகையால் பொருத்தமற்ற ஜோடிகள் அநேகர் இக்காலங்களில் இணைவதும் மற்றும் இதன் விளைவாக மகிழ்ச்சியற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதை காண்கையில், அதுவும் விசேஷமாக பொருத்தத்தின் விஷயத்தில் திவ்ய ஒழுங்கானது அடையாளம் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதை காண்கையில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திவ்ய மாதிரியின்படி ஒரு மனுஷன் தன்னை விட மேம்பட்டவளாக ஒரு ஸ்திரீயையும் அதே சமயம் தன்னை விட கீழ்ப்பட்டவளாக இருக்கும் ஒரு ஸ்திரீயையும் திருமணம் பண்ணிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தன்னை விட கீழ்ப்பட்ட ஒரு ஸ்திரீ எனும் போது ஜீவியத்தில் அவள் பொருத்தமற்ற துணைவியாக இருப்பதினால் அவனால் அவளிடம் உண்மையான ஐக்கியத்தினை கொண்டிருக்க முடியாது.
தன்னை விட மேம்பட்ட ஸ்திரீயினுடைய விஷயத்தில் மேம்பட்ட ஒருவளுக்கு தலையாக அல்லது கணவனாக இருக்கும் ஸ்தானத்தினை நிறைவேற்றிடுவதற்கு அவன் இயலாதவனாக இருப்பதினால் தொடர்ந்து போராட்டமே நிலவிடும். அதுபோலவே ஸ்திரீயும் தன்னை விட கீழ்பட்ட ஒரு புருஷனை, அதாவது மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கின்றான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கின்றார். எபேசியர் 5:22-23 வசனங்கள் என்ற திவ்ய கட்டளைக்கு ஏற்ப குடும்பத்தின் தலைவனாகவும் பொருத்தமான கணவனாகவும் தன்னால் பார்க்க முடியாத ஒரு நபரை திருமணம் பண்ணி கொள்ளாதபடிக்கு விசேஷமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மனுஷன் நாகரிகமற்ற நிலைமைக்குள் மூழ்கின போது ஸ்திரீயும் அவனோட கூட மூழ்கினாள். மனுஷன் நாகரிகமான நிலைமைக்கு உயர்ந்தது போல ஸ்திரீயும் அவனோட கூட உயர்ந்தாள். இதுபோலவே மனிதன் சீரழிவிற்கு போன போது அல்லது சீரடைந்த போது இதற்கேற்ப அவன் கீழுள்ள விலங்கு ஜீவராசிகளும் தாவரங்களும் சபிக்கப்பட்டன அல்லது ஆசிர்வதிக்கப்பட்டன. இது திவ்ய பிரமாணத்தினுடைய செயல்பாடாகும். சிறுவர்களுக்கான பள்ளிகளுடைய ஏற்பாடு போலவே சிறுமைகளுக்கான பள்ளிக்கூடங்களும் பயிற்சி கல்லூரிகளும் புருஷர்களாலேயே ஏற்பாடு பண்ணப்பட்டன. வளர்ந்து வரும் நாகரீகத்திற்கு ஏற்ப படிப்படியாக மாறி வரும் சட்டங்களானது புருஷர்களுடைய, அதே சமயம் ஸ்திரீகளுடைய உயர்ந்து வரும் நிலைமைகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது. எனினும் இந்த சட்டங்களானது புருஷர்களாலேயே இயற்றப்படுகின்றது. மனித சட்டங்களும் திவ்ய சட்டங்களைப் போலவே கணவன் மற்றும் தகப்பனையே இவரில் பாகமாயிருக்கும் இவரது மனைவிக்கு மாத்திரம் அல்லாமல் இவரது சிறு வயதுள்ள பிள்ளைகளுக்கும் பொதுவான நலனுக்கடுத்த காரியங்களில் பிரதிநிதியாக கருத்தில் எடுத்துக்கொள்கின்றது. அதாவது இஸ்ரேலில் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது போலவும் ஏதேனுக்குள் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது போலவும் ஆகும். நவீன காலங்களில் குடும்பத்தின் ஒற்றுமையை அழித்து போடுவதற்கும் ஒருவராய் இருந்த கணவன் மனைவியினை இருவர் ஆக்கிடுவதற்குமான பிரயாசங்களானது தற்கால தீமைகளுக்கான தீர்வாயிருக்கும் என்ற நம்பிக்கையில் மனுகுலமானது பற்றி கொண்டிருக்கும் மற்ற வஞ்சனைகள் போன்றதொரு வஞ்சனையே ஆகும். தங்கள் கணவன்மார்களுடனும் மகன்களுடனும் இணக்கமாயிராத தாய்மார்களும் மற்றும் தங்கள் சகோதரர்களுடனும் தகப்பன்மார்களுடனும் இணக்கமாயிராத சகோதரிகளும் இது நிமித்தம் உரிமை கோர அபாத்திரர்களாக தங்களை நிரூபித்துக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் இணக்கமாயிருப்பவர்களுக்கு உரிமை கோர அவசியமில்லை. காரணம், இவர்கள் தேவன் ஏற்படுத்தியுள்ள ஒழுங்குடன் இசைவாக இருந்து அதை உணர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர்.